ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ சேனல் அப்டேட்ஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இப்போ ரீசெண்டாக தீபாவளிக்கு வந்திருந்த கிரேட் இண்டியன் சேல் அண்ட் ஃபிளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ், அதோட ஹால் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிரேட் இண்டியன் சேல்ல நான் என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேங்கிறத பார்ப்போம். எப்பவுமே உங்களுக்கு கிரேட் இண்டியன் சேல்லாம் இந்த வீடியோவுக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரமா வந்திருந்துச்சுன்னா நீங்க வாங்கியிருந்திருப்பீங்க. ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ரீச் ஆகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னால் டக்குன்னு உங்களால் ரிவ்யூ போட முடியல, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இது எப்போவுமே லைட்னிங் டீல். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் கார்ட்டில் சேவ் பண்ணி வைங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அந்த கிரேட் இண்டியன் சேல்ல வாங்கின ப்ரைஸ் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலிமோ பிராண்ட் ஆர்கனைசிங் பேஸ்கெட்ஸ். நான் எப்போவுமே என்னோட ஹவுஸ் ஃபுல்லாமே ஆர்கனைஸ்டாக வைக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பர்டிகுலர்லி இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரமாக இருந்துச்சு இந்த கலர். அதுவும் போக சாலிமோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா அமேசானோட பிராண்டு. ஸோ அவங்களோட பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு, அதாவது கனமான பிளாஸ்டிக்ஸாக இருக்குது, சீப் பிளாஸ்டிக்ஸ் கிடையாது. ஸோ அது வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது, நல்ல யூஸாகவும் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் இந்த பேஸ்கெட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்ம இந்த வயர் கூடையெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மேட் மாடலில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து செட் ஆஃப் 3 பேஸ்கெட்ஸ். ஒரு சின்ன பேஸ்கெட் இருக்குது, அப்புறம் ஒரு ஃப்ளாட் பேஸ்கெட் இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீப் பேஸ்கெட் இருக்குது. மூணு பேஸ்கெட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கிச்சன், ஃப்ரிட்ஜு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கபோர்ட்ஸ், வார்ட்ரோப்ஸ், எங்கே வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட செட் ஆஃப் 3 ரேஞ்சு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 130 ரூபீஸ் தான். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல டீலாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து மாடி வீட்டில் தான் இருக்கேன். ஸோ என்னோட அந்த ஃப்ரண்டில் இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். என்னோட ஸ்வீப் ரூம் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது அதுக்காக வாங்கியிருந்தேன். இது ஜஸ்ட் வந்து ஒரு 30 ரூபீஸ்க்கு தான் இருந்துச்சு. ஸோ மூணு பீசஸுமே பார்த்தீங்கன்னா 90 ரூபீஸ் தான். இது கொஞ்சம் நல்ல ரொம்ப குவாலிட்டியான பிளாஸ்டிக் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹோல்ஸும் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால இதுவும் ரொம்ப நல்ல டீல் தான். ஜஸ்ட்டு 3 பீசஸ் வந்து 90 ரூபீஸ்க்கு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே சாலிமோ பிராண்ட்லேருந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வாங்கியிருக்கேன். இந்த கடாய் பார்த்தீங்கன்னா பேஸில் வந்து உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரூஃப் ஆகவும் இருக்குது. இந்த இண்டக்ஷன் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும். இந்த இது அடி கனமாக இருக்கிறனால சைடில் இருக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கடாய் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அடிப்பிடிக்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். இங்கே ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு கடாயாக இருக்குது. இதுவும் சாலிமோ பிராண்ட். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 300க்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 செட் கர்டைன்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த கர்டைன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட விண்டோ கர்டைன்ஸ். கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி சாக்லேட் ப்ரௌனில் பிளாக் கலர் லீவ்ஸ் போட்டு ரெண்டுமே விண்டோ கர்டைன்ஸ் தான். செட் ஆஃப் 2ங்கும் போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199 ரூபீஸ் இந்த கர்டைன்ஸோடது. நெக்ஸ்ட்டு ஒரு ஆயில் ஸ்ப்ரே வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2500 போட்டிருக்காங்க, என்னால் நம்பவே முடியல, ஏன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ஸ்ப்ரே. இது இதில் வந்து இந்த இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அது வழியாக வந்து உங்களுக்கு ஆயில் வந்து ரிலீஸ் ஆகும். இதை இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே நம்ம ஆயில் போர் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஜஸ்ட்டு ஒன் ஸ்ப்ரே கொடுத்தா போதும். ஆயிலின் இல்லைங்க, உங்களுக்கு சோயா சாஸ், வினீகர் இது கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு ட்ரிப் கலெக்ட் பண்ணுறதுக்காக, ட்ரிப் ஆகுமா எனக்கு தெரியல, இனிமேல் தான் இதை நான் யூஸ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே அதுக்கு ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சேஃபாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 150 ரூபீஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த
கர்டைன் ட்ரிங்க்ஸ் அமேசான் பேசிக்ஸ் அவங்களோடது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கர்டைன்ஸ்லாம் இந்த இடத்துல ஹோல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கர்டைன் ராடு வந்து ஈஸியாக உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். இப்போ சில கர்டைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கர்டைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ராடுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம அப்போ என்ன செய்யணும்னா இந்த கிளிப்ஸை வந்து அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதுக்குள்ள நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது பண்ணலாம். ஷவர் கர்டைன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பல கலர்ஸில் இருந்துச்சு அவங்கள்ட்ட. நான் வந்து என்னோடய கர்டைன் ராடு வந்து இந்த கலருங்கிறதுனால நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 12 கர்டைன்ஸ் ராட்ஸ் வருது, கர்டைன் கிளிப்ஸு. ஸோ ஸ்டீலும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, அமேசான் பிராண்டு இது. ஸோ அவங்களுக்கு இதுவும் நல்ல யூஸாக இருக்கும். இந்ததோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199 நினைக்கிறேன். மித்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா 359 போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடைஸ்டு இயரிங் ஐ ஜுவல்ஸில் இருந்து. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் எனக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ், வந்ததுக்கப்புறம் அதை இன்னொரு ஹாலாக பண்ணுறேன். இந்த ஆக்சிடைஸ்டு இயரிங் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் தான். இதுலயே வந்து உங்களுக்கு ஆக்சிடைஸ்டு இல்லாம ரெட் கலர், ப்ளூ கலர் அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு. எனக்கு ஆக்சிடைஸ்டு பிடிக்கும், அதனால நான் இந்த ரிங் வந்து இயர் ரிங் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிங் பேக் இல்லாட்டி மெசஞ்சர் பேக். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 85 ருபீஸ் தான். அதுக்கும் ரொம்ப ஒர்த்தியா இருக்கு. சாரி, இங்க பாருங்க, இந்த இது வந்து கிளிப் மெத்தட்ல இருக்கு. ஸோ இந்த கிளிப்பை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். உள்ள ஒரு ஃபோம் அட்டாச்சா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லென்த்தியான செயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஸ்லிங் பேக்காகவும் வச்சுக்கலாம், மெசஞ்சர் பேக்காகவும் வச்சுக்கலாம். அதுவும் போக இதுல பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஸ்டோன்ஸ், டெக்கரேட்டிவ் இதெல்லாமே இருக்கு. ஜஸ்ட் 85 ருபீஸ்க்கு இது ரொம்ப ஒர்த்தியான ப்ராடக்ட் தான். இது எல்லாமே விட எனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர் தாங்க, ஸ்டெப் ஆர்கனைசர். ஸ்டெப் ஆர்கனைசர் நம்ம நிறைய பிளாஸ்டிக்ல பார்த்துருப்போம். எனக்கு இந்த உட்டன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2-tier ஆர்கனைசர், கீழே ஒரு இதுவும் மேலே ஒரு இதுவும் இருக்கு. சைட்ல ஃபுல்லா நமக்கு ஸ்பேஸ், அதாவது நம்மளோட வைக்கிற பாட்டில்ஸ் எதா இருந்தாலும் நமக்கு அதை பாதுகாக்கிறதுக்காக இந்த உட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப குவாலிட்டியா இருந்துச்சு இந்த உட்டு. இது எல்லாமே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ். மித்த நாள்னா இது 1000 ருபீஸில் இருக்கும். 800க்கு எனக்கு ரொம்ப ஒர்த்தியாக இருந்துச்சு. நான் என்னோடய கிச்சனில் கபோர்டுக்குள்ளே இதை வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய அமேசான் இப்போ கிரேட் இண்டியன் சேல் நடந்ததை. இதையுமே நான் ஒரு 2 ஆர்டர்ஸாக போட்டு தான் வாங்கினேன். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஹால் முடிஞ்சது இல்லையா கிரேட் இண்டியன் சேல், அதில் வாங்கியிருந்தேன். செகண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கியிருந்தேன். இப்போ தேர்ட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாமே நல்ல சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் ப்ராடக்ட்ஸாகவும் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த ஹால் வந்து நமக்கு ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நிறைய ஹால்ஸ் பார்க்க போகிறதுனால நீங்கள் எப்போவுமே ஸ்டே டியூன்டாகவே இருக்கா. அதுக்காக தமிழ் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். நான் அனதர் இன்ட்ரெஸ்டிங் கலெக்ஷன் அண்ட் ரிவ்யூஸோடு நான் உங்களை திருப்பி பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.